ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சைட் டிஷ் ரெசிபி, காலிஃப்ளவர் கேஷ்யூ மசாலா ஆர் காலிஃப்ளவர் காஜு கறின்னு சொல்லலாம். இந்த ரெசிபியை நான் என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த காலிஃப்ளவர் கேஷ்யூ மசாலா இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெர்ஷனையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ என்னோட ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ரெண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். பச்சை மிளகாய் ஒன்று, அஞ்சாறு பல்லு பூண்டு, சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி துண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலை, கேஷ்யூ நட்ஸ் தட் இஸ் முந்திரி பருப்பு வெந்நீரில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி அரைக்க எடுத்துட்டுருக்கேன். இப்போ ஒரு பேனில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு இந்த காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு பிளான்ச் பண்ண போகிறோம். பேனை ஸ்டவ்வில் வச்சு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வச்சுட்டு பாயில் ஆகிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ இந்த பேஸ்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் முந்திரி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். இன்னொரு மிக்சி ஜாரில் இந்த தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு அரைச்சி அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பேஸ்ட்டும் ரெடி. இப்போ பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணி காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம், கிராம்பு நாலு, பட்டை ரெண்டு துண்டு, ஒரு பேலீஃப் இதெல்லாத்தையும் தாளிச்சுண்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இந்த தக்காளி மசாலா பேஸ்ட்டை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு வேணுங்கிற மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தட் இஸ் மிளகாய்த்தூள், ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதுக்கு வேணுங்கிற சால்ட்டு, இந்த டிஷ்ஷுக்கு வேணுங்கிற சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். ஸோ தட் இந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸாக இந்த மசாலா குக் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேஷ்யூ பேஸ்ட்டை எடுத்து இதில் விட்டுட்டு நல்லா கலந்துட்டு அகெயின் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள், இல்லைனா வெளியிலலாம் தெளிக்கும், கையில் சூடுபடும். இப்போ கிரேவி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். கேஷ்யூ பேஸ்ட்டு சேர்க்கறதுனால இந்த டிஷ்ஷே ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவர்லாம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1-1.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த காலிஃப்ளவரில் இந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ கவர் பண்ணி லோ மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எக்ஸலண்ட்டாக குக் ஆகி வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு பைட்லேயும் உங்களுக்கு அந்த மசாலாவோட டேஸ்ட்டு தெரியும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரே ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன்னா, இது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா இட்ஸ் ஓகே. இந்த காலிஃப்ளவர் கேஷ்யூ மசாலா புலாவ், வெஜ் ரைஸ், பூரிஸ், சப்பாத்திஸ், ரோட்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.